டியர் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். சண்டே வீக்லி டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம சொல்கிறோம். அதாவது செப்டம்பர் 1 கம்மிங் சண்டே டெஸ்ட் போர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்டுக்கு 5.1லேருந்து 5.3 வித் எக்ஸாம்பிள்ஸோட, 11th ஸ்டாண்டர்டுக்கு சாப்டர் 1, 2, 3 மூணுமே கம்பைன்டாக இருக்கும் உங்களுக்கு. 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் நம்பர் 5, 1, 6 இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 1, 2, 4 இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, 2, 4 இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கும் 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸுக்கும் ஒரு மினி குவார்டர்லி மாதிரி ஒரு 75% ஆஃப் த போர்ஷன், 1, 2, 4, 1, 2, 4. 11th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மினி குவார்டர்லி மாதிரி பாதி போர்ஷன், 1, 2, 3. 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவியான சாப்டர்ஸ் 5, 6, ஏன்னா 1, 2, 3, 4 உங்களுக்கு லைட்டாக இருக்கும், 5, 6 தான் ஹெவியான சாப்டர்ஸ். 5, 6 முடிச்சிட்டாலே வால்யூம் 1 முடிச்சிட்ட மாதிரி. 10th ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் ஈஸியான ஏரியா தான் கொடுத்துருக்கோம், 5.1லேருந்து 5.3. இதுதான் நம்ம செப்டம்பர் 1, 9வது மாதம் நம்ம எழுத போகிறோம். அப்போது செப்டம்பர் மாதம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு வீக்லி டெஸ்ட் எழுத போகிறோம். இது எழுதுனீங்கன்னா ஒரு அளவுக்கு கொஞ்சம் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. 11th ஸ்டாண்டர்டில் ஒரு மிகப்பெரிய கடல், 1, 2, 3 முடிச்சிட்டிங்கனால நீங்கள் பாஸு. அதுக்கடுத்தது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 5, 6 மெயின் சாப்டர்ஸ் ஃப்ரம் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி அண்ட் வெக்டர் அல்ஜிப்ரா. ஏன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 5th சாப்டர்லேருந்து 2 5 மார்க் கொஷின் கேட்பாங்க, 6th சாப்டர்லேருந்து 2 5 மார்க் கொஷின் கேட்பாங்க. அப்போது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 4 5 மார்க் கொஷின்ஸ் இருக்குது இந்த டெஸ்ட் ஏரியாவிலேருந்து. அதனால் இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி நடக்க போகிற டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது வரைக்கும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிடுங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய நோட்ஸ், நிறைய டவுட்ஸ், கிளியரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மெம்பர்ஷிப் எடுத்தவங்களுக்கு கீயும் சப்ளை பண்ணுவோம் நாங்கள் கரெக்ஷன்ஸ்க்காக. சண்டே டெஸ்ட்டு வந்து கொஷின் பேப்பர் உங்களுக்கு 7 மணிக்கு ரிலீஸ் ஆகும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொஷின் பேப்பர் இருக்கும், பார்த்து நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் மெம்பர்ஷிப் எடுத்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கீ சப்ளை பண்ணும், கீ பார்த்துட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டு எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி வார வாரம் நம்ம டெஸ்ட் போர்ஷன்ஸ் படிச்சுட்டே வரதுனால நம்ம ஈஸியாக போர்ஷன்ஸ் முடிச்சிடலாம். இந்த வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிரியேட்டட் சம் 12th ஸ்டாண்டர்டில் சாப்டர் நம்பர் 4, 5, 6லேருந்து இன்னைக்கு அப்லோட் பண்ணும். அதே மாதிரி பிஸ்னஸ் மேக்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் மெயின் மேக்ஸு, அதில் ஸ்டடி பிளான், டாப் ப்ரையாரிட்டி சம், குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே மெட்ரோ கர்நாகர சேனலில் கண்டினியூஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக போர்ஷன்ஸை முடிச்சுக்கிட்டே இருங்க. இந்த சண்டே டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுங்க. இந்த சண்டே கொஷின் பேப்பரோட பார்ப்போம். உங்களை கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க மெட்ரோ கர்நாகரன் சேனலு. அதே மாதிரி வீடியோஸ் சம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு டெஸ்ட்டை எல்லாமே கம்ப்ளீட்டாக எழுதிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் வரப்போகிற எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்மளை ஃபேஸ் பண்ண முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கர்நாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக நன்றி, வணக்கம்.